வணக்கம். புதுக்காலத்தின் 17வது வாரம், ஜூலை மாதம் 30வது தேதி, சனிக்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று 7வது நவநாள். புனித பீட்டர் ஜூலியன் அவர்களுடைய விழாவை நினைத்து தயாரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சிந்தனை, புனித பீட்டர் ஜூலியன் உரையாடல் திரு அவையின் மாதிரி. இன்னைக்கு உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் உரையாடல். அமர்ந்து உரையாடுதல், அமர்ந்து பேசி தீர்த்தல், இதுதான். ஆகையினால ஒரு காலத்தில் திருச்சபை, இந்த திருச்சபைக்கு வெளியில் மீட்பே கிடையாது என்று சொன்னது. திருச்சபைக்குள் மட்டும்தான் ஒருவர் மீட்படைய முடியும் என்றெல்லாம் உரக்க சொல்லியது. பிறகு அந்த திருச்சபை ரெண்டாக உடைந்தது, கிழக்குத்திய திருச்சபை, மேற்கத்திய திருச்சபை என்று. ஒருவர் ஒருவரோடு உரையாட ஆரம்பித்தார்கள். நிறைய சங்கங்கள் கூடியது, நிறைய பதில்கள் சொல்லப்பட்டது, நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. பிறகு அது போதாது என்று ஆங்கிலிக்கன் திருச்சபை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களோடும் நிறைய உரையாடல் நடந்தது, பேச்சுவார்த்தை. அதற்கு பிறகு இந்த லூத்தர், கால்வின், ஸ்விங்லி இப்படிப்பட்ட அவர்களுக்கெல்லாம் சீர்திருத்தவாதிகள், திருச்சபையை சீர்திருத்த வேண்டும் என்று எழுந்தார்கள். அவர்களையெல்லாம் திருச்சபையை விட்டு புறம்பாக்கியது. பிறகு அவர்களுடைய போதனைக்கும் கத்தோலிக்க திருச்சபை போதனைக்கும் மாறுபாடுகள் ஆயிரம் ஆயிரம் இருக்க உட்கார்ந்து உரையாடல் ஆரம்பித்தது. அவர்களோடு பிரிந்து போன சகோதரர்களோடு உரையாடல், ஆங்கிலிக்கன் திருச்சபையோடு உரையாடல், கிழக்குத்திய மேற்கத்திய திருச்சபைகளோடு உரையாடல், இப்படி உரையாடும் திரு அவையாக இருந்தது. பிறகு நற்செய்தியை அறிவிக்க உலகமெங்கும் சென்றவர்கள் புது புது மதங்களை பார்க்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் வழிபட்ட தெய்வங்கள், கொள்கைகள், ஃபிலாசபி இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதுலேயும் கொஞ்சம் உண்மை இருக்குமோ, அவங்கள்ட்டையும் கடவுள் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யூத மதத்தை தழுவியவர்கள், இந்து மதத்தை தழுவியவர்கள், முஸ்லீம் மதத்தை தழுவியவர்கள், புத்த மதத்தை தழுவியவர்கள், இதை சார்ந்த எத்தனையோ மதங்களை தழுவியவர்களையெல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது. இப்பொழுது ஒரு மார்க்கெட்டில் ஒரே ஒரு மீன் கடை, கத்தோலிக்க திருச்சபை என்ற மீன் கடை இருந்தது. எல்லாரும் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் தான் மீன் வாங்கினாங்க. இன்னைக்கு ஊர்பட்ட கடை வந்துருச்சு. அப்போ ஊர்பட்ட கடை வந்துச்சுன்னா நான் எல்லாரோடையும் பேசணும், நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ விலை சொல்கிறீங்க, உரையாடல். அதுபோல் இப்போ நிறையா மதங்கள், நிறையா பிரிந்து போன சகோதர சகோதரிகள் இவர்களோடு உரையாட வேண்டும். அதைத்தான் வத்திக்கான் சங்கம் இந்த உரையாடுதல். அவ்வாறு உரையாடுதல் என்றால் நம்முடைய விசுவாசத்தை விட்டு கொடுப்பதா? இல்லை. ஓகே, நமக்குள்ள அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருத்தல், நம்முடைய விசுவாசத்தை பலரோடு பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான்ப்பா நாங்கள் விசுவாசிக்கின்ற விசுவாசம். ஒரே சர்வேசனை விசுவாசிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர், அவருடைய மகன் இயேசுவை விசுவாசிக்கிறேன், தூயாவியாரை விசுவாசிக்கிறேன், முதலே கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன், பாவ மன்னிப்பை விசுவாசிக்கிறேன் என்று நம்முடைய விசுவாசத்தை உறக்க உறுதியாக அறிவித்தல். பிறகு வி கமிட் அவர் செல்ஸ் டு ப்ரொமோட் கல்ச்சர் ஆஃப் டயலாக், உரையாடுகின்ற கலாச்சாரத்தை எல்லாரோடும், எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ, எந்தெந்த நாட்டுக்கு போகிறோமோ, எந்தெந்த புது கலாச்சாரத்திற்கு போகிறோமோ, அங்கெல்லாம் உரையாடும் கலாச்சாரத்தை உருவாக்குதல்.
மற்றவர்களுடைய உரிமையை எடுக்காமல் அவர்களுடைய உரிமையை மதித்தல், அவர்களுடைய கொள்கையை மதித்தல், அவர்களுடைய வழிபாட்டை மதித்தல், அவர்களுடைய கடவுளை மதித்தல், இதெல்லாம் இந்த உரையாடலில் இருக்கும். அதே நேரத்தில் நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டுதல், அது உரையாடலுடைய ஒரு அங்கம், மன்னிப்பு கேட்டல் நாம் செய்த தவறுக்காக. அதைத்தான் அன்னைக்கு சொன்னேன், போப் ஜான் பால், போப் பிரான்சிஸ் இவங்கள்லாம் இப்பொழுது உலகமெங்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு ஆதாரமெல்லாம் துளைத்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர்களுக்காக உரக்க குரல் கொடுத்தல், அதான் உரையாடல், ஏழைகளை உயர்த்துவதற்காக. பிறகு இந்த உலகத்தில் நிறையா வன்முறை, நிறையா தீமை, நிறையா போர், நிறையா அநீதிகள் மனித இனத்தையே அழித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு 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 அகிம்சை ஓகே என்ற கொள்கையை, அமைதி என்ற கொள்கையை, அன்பு என்ற கொள்கையை, மன்னிக்கின்ற ஒரு கொள்கையை, ஒருவரோடு ஒருவர் உரையாடி வாழ்கின்ற ஒரு கொள்கையை உரைத்தார். பிறகு ஒரு நட்பு உறவு, தீபாவளிக்கு ஒரு நட்புறவு, கிறிஸ்மஸ்க்கு ஒரு நட்புறவு, ஒரு பக்ரீத்துக்கு ஒரு நட்புறவு, இப்படி கூடி பேசுதல், கூடி உறவாடிதல், கூடி உண்ணுதல், கூடி ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தல், இதெல்லாம் உரையாடுதல். பிறகு ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்து மக்களை அமைதியான வழியில் நடத்த உரையாடுதல், அதற்கு திருச்சபையும் ஒத்துழைத்தல். ஆக இந்த திருவாவை உரையாடும் திருவாவை. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்களையும் உரையாடல், பங்கு சாமியார் இருக்கார்னா அவர் மக்களோட உரையாடணும், ஆயர் இருக்கிறார்னா குருக்களோடும் சகோதரிகளோடும் சகோதரர்களோடும் பிற மத சகோதர சகோதரிகளோடும் உரையாடல். ஆக இந்த உரையாடல் திருச்சபையினுடைய உயிர். இந்த உலகத்தில் திருச்சபை நீண்ட நாட்களுக்கு இருக்கணும் அப்படின்னா உரையாட கற்றுக்கொள்ளணும், பேசணும், செவிசாய்க்கணும், பதில் கொடுக்கணும், இப்படி கொஞ்ச நேரத்தில் அமைதியாகவும் இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் எரேமியா புத்தகத்தில் 26:11-16 வரைக்கு எரேமியா மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. என்ன குற்றம்? அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொன்னதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தீர்ப்புக்கு உரியவர்கள், ஓகே. அவர் என்ன சொல்கிறார்? கடவுள் தான் இதை சொல்ல சொன்னார். கடவுள் எப்படி சொல்ல சொல்வார்? அப்படி அவங்களுக்குள்ளே ஒரு உரையாடல். உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த சொல்லி கடவுள் சொல்ல சொன்னார், உங்களுடைய வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்த சொல்லி சொல்ல சொன்னார் அப்படின்னு அவர் சொல்ல, நீ யார் அதை சொல்கிறதுன்னு அவங்க சொல்ல, அதில் ஒரு பெரிய உரையாடல். உனக்கே நாங்கள் செவிசாய்க்கணும். இந்த உரையாடலில் முக்கிய பகுதியே செவிசாய்த்தல் தான். அந்த செவிசாய்த்தல் இல்லைனாவே உரையாடல் இல்லை என்ற அர்த்தம். ஆகையினால் தலைவர்களும் மக்கள் எல்லோரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், சார் டயலாக், அவரை கொலை செய்ய வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவர் நம்மிடம் பேசியுள்ளார். ஆகையினால் எரேமியா உரையாடியது இறைவனுடைய பெயரால், அவரை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஆக முதல் வாசகத்தில் எரேமியாவுக்கும் அந்த மக்களுக்கும் ஆன உரையாடல். ரெண்டாவது மத்தையின் அச்சியில் இன்னைக்கு
அந்த குறுநில மன்னனாகிய ஏரோது. ஓகே, அந்த ஏரோதுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் உரையாடல். அந்த உரையாடல் என்ன உரையாடல், தன்னுடைய சகோதரன் மனைவி பிலிப்பின் மனைவியை ஏரோதியாளை ஏரோது வைத்திருக்கிறான், அதை வைத்திருக்கக்கூடாது என்ற ஒரு உரையாடல். உடனே அவன் என்ன செய்யக்கூடாது, செவிசாய்க்கவும் இல்லை, பதில் கொடுக்கவும் இல்லை, அவருடைய தலையை துண்டிக்கிறான். அதற்கு உடந்தையாக மகளும் மனைவியும் இருக்கிறார்கள். அங்கே டயலாக்கே இல்லை, நீதி செத்து விட்டது. ஓகே, டயலாக்கே ஒரு நீதி வேண்டிதான் அந்த உரையாடல், அதுவே இல்லைன்னா. ஆகையினால முதல் வாசகத்தில் அந்த உரையாடலில் எரேமியா உயிர் பிழைக்கிறார், ரெண்டாவது மத்தையின் அச்செய்தியில் நடக்கிற உரையாடலில் உயிர் எடுக்கப்படுகிறது. இந்த திருச்சபை உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உரையாடணும் அப்படின்னு சொன்னேன், இந்த உரையாடல் தான் உயிர் கொடுக்கும். இந்த உரையாடல் இல்லை என்றால் வன்முறையும் தீமைகளும் தலைவிரித்து ஆடி ஒருவர் ஒருவரை வெட்டி கொலை செய்து ரத்தம் சிந்தி சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கலாச்சாரம் தான் பிறக்கும். ஆகையினால் உரையாடல். இப்போ நம்ம புனித பீட்டர் ஜூலியன் எய்மாட் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு உரையாடலை மட்டும் சிந்தித்து விட்டு இன்றைய சிந்தனையை முடிப்போம். முதல்ல சொன்னேன், அவர் வந்து ஒரு மேற்றாசன குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அந்த கிரனோபிள் மேற்றாசனத்தில். அதற்கு பிறகு அவர் மரியாயின் சபையில் சேர்றார், சொசைட்டி ஆஃப் மேரி, அதில் பணி செய்கிறார் ரொம்ப நாளைக்கு, ஒரு 16-17 வருஷம் அதில் பணி செஞ்சுட்டு 1845வது ஆண்டில் இந்த நற்கருணையில் இருக்கிற இயேசுவை மட்டும் போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளொளியை பெறுகிறார். 1851 இந்த நற்கருணைக்கென்று ஒரு பக்த சபை வேண்டும் என்று யோசிக்கிறார். 1853வது ஆண்டு ஏன் இந்த நற்கருணைக்கென்று ஒரு சபை ஆரம்பிக்கக்கூடாது என்று. ஆக இந்த உள்ளொளி சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற தீ தக 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 என்று எலும்புக்குள் எரிந்து கொண்டிருக்கிற, சும்மா இருக்க முடியல. அதுக்கு உதவியாக இருந்தார் அந்த மரியாயின் சபையினுடைய தலைவர் ஃபாதர் கோலன். அவருடைய பதவி காலம் முடிந்து இப்பொழுது ஃபாதர் ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறார், ஓகே நீ வந்து இந்த நற்கருணைக்காக சபை ஆரம்பிக்க நிறைய ரகசியமாக வேலை செஞ்சுக்கிட்டு வரையே, என்ன இது அப்படின்னு கேட்குறார். அப்போ நான் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த பணியை செய்யலான்னு பார்த்தா நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, ஆகையினால் நான் இந்த சபையை விட்டு போயிடலாம், போய் நற்கருணை சபையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சபையை விட்டு போகிறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஃபாதர் ஃபேவர். ஆம் தந்தாய் அப்படின்னு இவர் சொல்கிறார், எஸ் ஃபாதர். அப்போ உங்கள் வார்த்தைப்பாடு என்னது, கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல். அதனால் உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்து கேட்கிறேன், என்னை அந்த மூன்று வார்த்தைப்பாட்டிலிருந்தும் விடுவித்து விடுங்கள் என்று. ஐ கேனாட், அதை நான் என்னால் செய்ய முடியாது அப்படின்றார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, உரையாடல்னால் இப்படி தான் இருக்கணும், நான் ஆயரிடம் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். உடனே ஃபாதர் ஃபேவர், ஆயர் வந்து வார்த்தைப்பாட்டிலிருந்து உங்களை விடுவிக்க முடியாது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரல்கிட்ட சொல்லி ரோமில் கேட்க சொன்னேன், ரோமில் சொன்னாங்க பிஷப்பு வார்த்தைப்பாட்டை அவர் வந்து அந்த டயசிசன் காங்கிரிகேஷனாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த உரிமை உண்டு என்று அறிந்திருக்கிறேன். அதை கேட்ட உடனே ஃபாதர் ஃபேவர், பி கேர்ஃபுல், ரிஃப்ளெக்ட், ஓகே சிந்தி, சபையை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் கூடுறாரு. நான் ரொம்ப நாளாக இதை பற்றி யோசித்துக்கிட்டே தான் இருக்கிறேன், 1845 யோசித்தேன், அதுக்கு பிறகு 1851 யோசித்தேன், அதுக்கு பிறகு 1853 யோசித்தேன், இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், தயவுசெய்து எனக்கு உத்தரவு கொடுங்க. அப்போ சபையை விட்டே போயிடுவியா அப்படின்னு கேட்குறார். எனக்கு வேறு வழி தெரியலை அப்படிங்கிறாரு.
சரி, நான் உன்னை உன்னுடைய வார்த்தை பாட்டிலிருந்து விடுவிக்கிறேன், நீ வந்து போகலாம் அப்படிங்கிறார். அப்போ பீட்டர் ஜூலியனுக்கு கண்ணீர் வருகிறது. அந்த உரையாடலில் கண்ணீரும் ஒரு அங்கம். கண்ணீர் விடணும், கண்ணீர் விடும்போது அந்த உரையாடல் நிறுத்திடக்கூடாது. கண்ணீர் வருகிறது, அங்கே ஒரு அமைதி நிலவுகிறது. உரையாடலில் கொஞ்சம் அமைதியே இருக்கணும். பேசுதல், செவிசாய்த்தல், பதில் கொடுத்தல், கேள்வி கேட்டல், விவாதித்தல், இதெல்லாம் உரையாடலில் இருக்கும். இருந்த போதிலும் இடையில் கண்ணீர், இடையில் ஒரு அமைதி, இடையில் ஒரு ஒரு மறுப்பு, இடையில் ஒரு எதிர்ப்பு, இப்படியெல்லாம் பேசி கடைசியில் ஒரு முடிவுக்கு வருதல். சபையை விட்டு அவர் வெளியேற முடிவு செய்கிறார். இது ஒரு உரையாடலின் உச்சக்கட்டம். ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையா உரையாடுங்கள், வீட்டில் பிரச்சனையா உரையாடுங்கள், ஆஃபீஸில் பிரச்சனையா உரையாடுங்கள், உங்கள் பங்கில் பிரச்சனையா அமர்ந்து உரையாடுங்கள். இந்த உரையாடல் ஒன்றே உயிர் கொடுக்கும். இந்த உரையாடல் ஒன்றே உங்களை வாழ வைக்கும். உரையாடலுக்கு முக்கியம் அமர்தல், சமமாக அமர்தல், சமமாக பேசுதல், சமமாக செவிசாய்த்தல், சமமாக பதில் கொடுத்தல், சமமாக விவாதித்தல், யாரையும் இழுக்கு படுத்தாமல் மதித்தல், ஒருத்தர் கருத்தர் இன்னொருத்தர் மதித்தல், கடைசியில் கடைசியில் ஒரு முடிவுக்கு வருதல். ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் திருச்சபை செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் அங்கத்தில் அவர் உரையாடலை பயன்படுத்தி தான் அன்பு செய்த மாரிஸ்ட் காங்கிரிகேஷன் அதை ஒரு பெரிய கப்பலுக்கு உருவகப்படுத்தி அந்த கப்பலையே எரித்துவிட்டு புது சபையை ஆரம்பிக்க கிளம்புவதற்கு முன்னதாக அவர் செய்த அந்த உரையாடல். ஆகையினால் உரையாடல் ஒன்றே நம்மை வாழ வைக்கும். உரையாடுவோம், அமர்வோம், ஒரு காஃபியை வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே உரையாடுவோம். ஒரு 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 சோறாக்கி, ஒரு பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு பொறிச்சு, ஒரு அப்பளப்பு வச்சு, ஒரு ரசம் வச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டே உரையாடுவோம். எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம். மாமி மருமக பிரச்சனையா, மகன் மருமக பிரச்சனையா, எல்லாத்துக்கும் தீர்வை உரையாடுதல். ஆகையினால் இந்த உரையாடும் திருச்சபையில் இருக்கிற நாம் உரையாடலை கையில் எடுப்போம், வாழ்வோம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆமென்.